தாளாட்டி சீராட்டி குளிப்பாடி தலை சீறி வாரி வடிகெடுத்து எங்களை இருவரையும் பள்ளிக்கு அனுப்பினீர்கள். சந்தோஷமாக நாங்களும் பாடம் படிக்க சென்றோம். அப்படி செல்லும் இடத்தில் ஒருவாகி ஆசிரியர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருந்தார். அவர் சொல்லக்கூடிய பாடத்தை எல்லாம் சிறப்பாக நாங்கள் இருவரும் கற்று வந்தோம். மற்ற பிள்ளைகள் அனைவர்களும் இந்த பிள்ளைகள் இருவரும் மட்டும் இவ்வாறு அதிதியாக படிக்கின்றார்களே, இவள் அறிவாற்றலோடு இருக்கிறார்கள் என்று எங்கள் மீது பொறாமை கொண்டார்கள். அவர்களுக்கு பாடம் ஏறவில்லை அப்பா. அப்படி ஏறாத காரணத்தினால் பாடசாலையிலிருந்து அரண்மனை வரும் இடத்திலே வருகின்ற வழியில் எங்களை அடித்தார்கள், உதைத்தார்கள் அப்பா. எப்படி அடித்தார்கள் என்ன சொல்லி அடித்தார்கள் தெரியுமா? என்ன சொல்லி அடித்தார் அம்மா? தாயில் பிள்ளையே சென்று உணவாடி ஒட்டிக் கொள்ளும். ஆறறிவு கொண்ட மனித இனத்தில் பிறந்த நாம் அனைவர்களும் பெற்ற தாய் தந்தையை பார்த்தவுடனே பெரும் மகிழ்ச்சியோடு ஓடோடி சென்று அரவணைத்துக் கொள்வார்கள். என்னுடைய குழந்தைகள் எப்படி பேசுகிறதே, மலலை சொல் பேசினால் மற்றவர்கள் எல்லோரும் பேசினால் கூட பெற்ற தாய் தந்தையும் உள்ளூர சிரிப்பார்கள், மன மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படி எங்களை பார்த்து ரசிக்க சிரிக்க மகிழ்ச்சியாக இருக்கு என் தாய் இல்லையப்பா. அப்படி மற்ற பிள்ளைகள் அனைவர்களும் எங்களை எப்படியெல்லாம் ஏசுகிறார்கள், அடிக்கிறார்கள் தெரியுமா? தாயில் அந்த தருதலை பிள்ளையே தலை மீது அடிக்கிறார்கள் அப்பா. தலை மீது அடித்தால் எங்களுக்கு எல்லாம் அடிக்கிறது அப்பா. எங்கள் தாய் இருந்திருந்தால் மகனே என்று ஓடோடி வந்து என்னை முத்தமிட்டிருப்பாள், அழாதே என்று சொல்லியிருப்பாள். எங்களை யாரப்பா கேட்க போகிறார்கள்? தந்தையார் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமா, தாயார் இருந்தால் ஆமா தங்கள் கஷ்டத்தை நாங்கள் தாயிடம் சொல்லுவோம். ஆமா, தாய் இருந்திருந்தா எங்களுக்கு எப்படி ஒரு நிலைமையா? ஆமா நீங்கள் பள்ளிக்கு செல்லை போன்று எங்களை போன்று எத்தனையோ குழந்தைகள் உலகத்தில் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதை போன்று நாங்களும் அழுது கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் கிடையாதப்பா. அன்னையில் பிள்ளை Thank you.
பாட சிலைக்கு செல்லும் நேரம் அந்த ஊரார் பிள்ளைகள் எல்லாம் உங்களை உதித்தரடா கண்ணே. தாய் இருந்து உங்களை பெற்ற உடனே தாய் இறந்து விட்டால் உங்களை இருவரும் விட்டு சிறு வயதிலே இறந்து விட்டாலே கண்ணே உட்பாய் அன்னைக்கு அன்று நாளை இருந்து இன்று நாள் வரையில உங்களுக்கு என்ன குறைவை தெரிகிறேன்? எந்த குறையும் கிடையாது. இந்த ஊர் மக்கள் உங்களை இழிவாக தாய் இல்லாத பிள்ளை என்று கண்ணே ஒரு தாயில்லா பிள்ளை என்று வருவோர் போவர் எல்லாம் பேசுகிறார்கள், எங்களை பேசுகிறார்கள். அப்பா கண்ணே, உங்க தாய் இறந்த உடனே நம்மளை எப்படி நான் வளர்த்தேன் தெரியுமா கண்ணே? எவ்வாறு அப்பா? கண்ணே அப்பா, சந்திரவதனி அப்பா. கண்ணே சந்திரவதனா, அப்பா உங்களை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா கண்ணே? எவ்வாறு அப்பா? கண்ணே சந்திரவதனி அப்பா, அந்த தாய்க்கும் தாயாக Thank you.
ஒரு கோவிலே சிலை இல்லாமல் இருந்தால் அந்த கோவில் எப்படி இருக்கும் அப்பா? இந்த கோவிலுக்கு அழகு கிடையாதப்பா, சீரழிந்து போயிருக்கும். ஒரு சிலை இல்லாத கோவிலை போல் நாங்கள் இருவரும் இப்போது சீரழிந்து போயிருக்கிறோம் அப்பா. கண்ணே அப்பா, ஒரு கோயிலாக இருந்தால் இருந்தால் சிலை இருந்தாதான் அதற்கு அழகு. கோவிலுக்கு அழகு, அடுத்தவர் வந்து வழிபடுவார்கள், தப்பிடுவார்கள், கையெடுத்து செல்வார்கள். சின்னம் சிறு பிள்ளையாக இருந்தாலோ இவள் அறிவாக பேசியிருக்கிறது. கண்ணே சுந்தரவதனா அப்பா, கண்ணே அப்பா, கண்ணே தந்தாயாரோ நான் இருக்கேன். அவர் பேச மாட்டார்கள் தெரியுமா அப்பா? கருணே அப்பா, யார் வேண்டும் என்ன வந்து சொல்கிறார்? இவன் தெரிந்து கேட்கிறோட தெரியாத கேட்கிறான கண்ணே. சித்திரன்னை என்ன நடக்க தெரியுமா கண்ணே? சித்திரவதனா அது மட்டும் கிடையாது கண்ணே. எங்களுக்கு யார் வேண்டும் தெரியுமா? யாருப்பா வேண்டும்?
ஒரு மாற்றாம் தாய் வேண்டும் அப்பா, மாற்றாம் தாய் வந்ததானால் மகிழ்ச்சியாக எங்களை இருவரும் வளர்த்திடுவார். அதனால எங்களுக்கு தாய் வேண்டும் அப்பா, மாற்றாம் தாய் வேண்டும். அந்த மாற்றாம் தாய் வந்தா என்ன ஆகும் தெரியுமா கண்ணே? என்னப்பா ஆகும் அப்பா? கண்ணே கண்ணே, அந்த மாற்றாம் தாய் வந்தாதான உங்களுக்கு இருவருக்குமாகவே இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு தாய் இல்லை என்றால் இந்த அரண்மனை படியும் இருக்க மாட்டேன். உங்கள் முகத்தில் சொல்கிறாய் கண்ணே. இறைவா, என் மனைவி இருந்து விட்டால், இரண்டு பிள்ளைகளை கொடுத்து விட்டு இருந்து விட்டால், என் மனைவி இருந்த பின் என் பிள்ளைகள் பா சிற்றனை வேணும், மாட்டாந்தாய் வேண்டும். இது என்ன சோதனை? என் பிள்ளைகள் அழுத்தி விடுவாரே. ஒரு மாற்றாந்தாய் வந்ததானால் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பாரா? சிற்றன்னை வந்ததானால் என் பிள்ளைகள் சிரிப்பாக இருப்பாரா? தந்தையில் தாய் இல்லை என்றால் வீட்டுக்கு வரமாட்டேன் சொல்கிறாரே என் பிள்ளைகள். எரிவா, மறுபடியும் நாங்கள் அரண்மனையில் சொல்லக்கூடிய நம்முடைய வீட்டிற்கு வரும்போது தாய் இருக்க வேண்டும். தாய் இல்லை என்றால் நாங்கள் அப்படியே சென்று விடுவோம். காலை நேரம் போய் மாலை வரவேற்புள். ஆமா, மற்றாம் தாய் வீட்டில் இருக்க வேண்டும். என்ன செய்வீரோ எங்களுக்கு தெரியாது. எங்காவது சென்று ஒரு தாயை நீங்கள் அழைத்து வர வேண்டும் அப்பா. பிள்ளைகள் பாசத்தோடு
பாடத்தில் சென்று படித்தவர்கள் கண்ணே ஆமா சென்று வாருங்கள். அப்படி தாய் இல்லை என்றால் உங்களுடைய முகத்தை நினைக்க மாட்டோம் தந்தையாரி. நாங்கள் புறப்படுகிறோம் பாடத்தாலே. அண்ணா தந்தா நம்மால் முடிந்தவரை தந்தையிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம், எடுத்திருக்கிறோம். தந்தையுடைய வார்த்தை நமக்கு சிறிதும் ஏற்காது. ஏற்காதண்ணா. ஏனென்றால் அம்மா தாய் இல்லாத குறை நம்மை போன்று அம்மா அன்னை இல்லாதவர்களுக்கு அடுத்த குழந்தைகளுக்கு தான் தெரியும். தெரியும் இல்லையா அம்மா? ஏழு குழந்தைகள் அம்மா. ரோட்டோரம் வீதியோரம் தெருவோரம் எல்லாம் தாய் இல்லை இல்லாம அம்மா. தந்தையானவன் கவனிக்காமல் அம்மா பசியோடும் பட்டினியோடும் வேதனையோடும் உடுத்த உடை இல்லாமலும் இல்லாம உணவு இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் சீரழிந்து வாழ்க்கையே தறிகிட்டு விட்டு இருக்கிறது. ஆமா அதையெல்லாம் பார்த்திருக்கின்றோம். அதை போன்ற நம்முடைய வாழ்க்கையும் ஓய்விடக்கூடாது. அதனால் நமக்கு தாய் வேண்டே வேண்டும் அம்மா. அதனால் இப்போது பாடசாலை புறப்படலாம். மறுபடி மாலை வீடு திரும்புவது தாய் இருந்தால் உள்ளே நுழையலாம். அப்படியே புறப்படலாம் வாருங்கள்.